எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக். இந்த ஜாதிகளுக்குள்ள ஒற்றுமில்ல, ஜாதி ஒளினும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்து பார்த்தீங்களா? அது வந்து நம் தமிழ் இனத்தை பேரை சொல்லிக்கொண்டு இங்க இருக்கிற நிலத்துல வாழ்ற பூர்வீகக்குடிய அழிக்கிறதுக்காக தான் அந்த கூட்டம் சுத்துது அப்படின்றதுக்கு இந்த ஒரு காணொலி ஒரு சாட்சி. மேலும் குலசாமி வழிபாடுல உள்ள ஒற்றுமையும் சத்தியத்துக்கும் கார்பெட் கம்பெனியில் இருக்கிற மதங்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட கடவுள் கோட்பாடுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நடக்கிறது பூர்வீக குடி இந்து தமிழர்கள், அதாவது இந்திரன் வழி தோன்றலாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு எதிராக அநீதி இழைத்து கொண்டிருக்கிறார்கள். அது பல போர்வியில் இருக்கிறாங்க, பல மதங்கள் பேரை சொல்லலாம். கார்பெட் கம்பெனியால் உருவாக்கப்பட்டதாக இந்த மதங்கள். அதே போல் இன்னைக்கு நவீனமாக திராவிடம் வேற ஒரு உருவத்தில் தமிழ் தேசியம் உருவாகி இருக்கு. இதுபோல தொடர்ச்சியாக பல தாக்குதல் துல்லியமாக இந்த பூர்வீக குடி மக்களின் அதிகாரத்தை பறிப்பதற்காக தான் இவ்வளவு நாடங்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு சில விஷயங்களை உறவின் அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்றேன். உறவு முறைகள் எப்படி கலாச்சாரத்தில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து இங்கிட்ட உட்காந்துருக்காரு, இவர் பேர் வந்து விஷான், இவர் வந்து டென்த் படிக்கிறாரு, இவர் பேர் தென்னரசு. இவர் உங்க ரெண்டு பேருமே டென்த் படிக்கிறாங்க. உங்க ரெண்டு பேரும் என்னுடைய தாய் மாமா பையங்க. இவர் வந்து கடைசி தாய்மாமா பையன், இவர் வந்து முதல் தாய்மாமா பையன். இவர் தாத்தாவும் ஒன்றுதான், பெரிய கருப்பத்தேவரோட பேரு. இவர் வந்து அப்பா வழி தாத்தா, எனக்கு அம்மா வழி தாத்தா. அவர் ஒரு பூசாரி. ஃபர்ஸ்ட் இந்த மாப்பிள்ளிட்ட கேட்போம், மாப்பிள்ள உங்களுடைய அம்மாவுடைய குலசாமி கோயில் என்னது? ஆதிசிவன் கோயில். ஆதிசிவன், அது எந்த ஊர்ல இருக்கு? மதுரை ரோட்ல இருக்கு. மதுரை ரோட்ல இருக்கு. சரி, உங்களுடைய அப்பாவுடைய குலசாமி என்னது? பட்டவன். பட்டவன் சாமியா? சாமி பட்டவன் கோயில் எங்க இருக்கு? உஸ்லாமட்லயா? அந்த பட்டவன் சாமியோட மூலம் எங்க? பாப்பாவட்டி கோயிலா? அங்க யாரு சாமியா இருக்கு? அங்க ஒச்சாண்டம்மன். ஒச்சாண்டம்மன். அப்ப உங்க அம்மா கோயில் வேற, உங்க அப்பா கோயில் வேற? ஆமாங்க, ரெண்டு வேற ஒரு கோயில். உங்க அப்பா கோயில் என்னது? பட்டவன் கோயில். பட்டவன் கோயில். உங்க அம்மா கோயில்? அம்மா கோயில் சீலக்காரி. சத்தமா சொல்லுப்பா. சீலக்காரி. சீலக்காரியம்மன் கோயில். அப்பா வந்து பட்டவன், அம்மா வந்து சீலக்காரியம்மன். மூணு பேரும் ஒரே ரத்தம் தான், எங்க தாத்தா மூணுத்துக்கும் ஒண்ணுதான். ஆனா குலசாமி வேற வேற குலசாமி. அதாவது இவருடைய அப்பா வந்து பட்டவன், என்னுடைய அம்மா வந்து பட்டவன், இவருடைய அப்பா பட்டவன். இவருடைய அம்மா சேலக்கரி, என்னுடைய அப்பா கண்ணாத்தாள். இவருடைய அம்மா வந்து ஆதிசிவன். தாய்மாமா பசங்க உங்க. எங்க மூணுத்துக்குள்ள சாமி எல்லாம் வேற வேற இருந்தாலும் நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம். சுனத்துன்றது எங்களுடைய ஜாதியில் சிறு வயதிலே மார்கல்யாணம்ன்ற பேரில் பண்ணிடுவாங்க. அனைத்து ஆன்மீக சடங்குகளிலும் மிகச்சிறந்த முறையில் செஞ்சுட்டு வரோம். நாங்கள் ஒரே இனம். எங்களுடைய இனம் வந்து இந்திரனுடைய வம்சாவளிகள். இந்திரனுடைய வம்சாவளி தான் இனம். அங்கே பேசுகிற மொழி வந்து தமிழ் மொழி. தமிழ் மொழின்றது எங்கள் மொழியே தவிர அது இனம் கிடையாது. எங்களுக்காக அது கொடுத்துருக்காங்க மொழி பேசுறதுக்காண்டிய. தமிழ் மொழின்றது மொழி, நாங்கள் வந்து பேசிக்கிறதுக்காண்டியே தவிர அதுக்கு பேர் இனம் கிடையாது. இத்தனை சாமிகள் இருந்தாலும் சண்டைகள் கிடையாது. இந்த உறவு முறையானது எங்களுடைய ஜாதிக்கு மட்டுமல்ல, தமிழ் இந்துக்களாக இருக்கும் அனைத்து ஜாதிகளுக்கும் இதே உறவு முறை பொருந்தும். அதாவது நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சியை ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா, அந்த மாப்பிள்ளைய அந்த பத்து மாப்பிள்ளையுமே வேறு கோயிலுக்காரவங்க தான். ஒரே குடும்பத்தில் சித்தி மாமா அத்தை அப்படின்ற எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அவங்க தந்தை வீட்டு கோயிலாக இருக்கும்போது அது வேற ஒரு கோயில் தான், வேற ஒரு சாமி தான். இத்தனை இறை வழிபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அனைத்து ஜாதிகளுக்கும் பொருந்தும். அனைவரும் அந்த இறை வழிபாட்டை சரியான முறையில் செய்து கொண்டும் நல்ல ஒழுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எந்த குழப்பமும் எந்த சண்டைகளும் கிடையாது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நாங்கள் பழமை மாறாமல் மரபு மாறாமல் எங்கள் முன்னோரால் இதுதான் இறைவன் என்று எங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. அதன் கலாச்சாரமே அதன் வேதமாகும். எங்களுடைய கலாச்சாரம் மூலமாக வேதங்கள் பாதுகாக்கப்படுகிறது, எழுத்தின் வடிவில் இல்லை. இதை நாங்கள் சரியாக கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறோம். செய்வது இறை வழிபாடு. இறை வழிபாடு என்றால் எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்து முடிந்து சிவநிலை அடைந்தவர்கள், சிவநிலை அடைந்தவர்கள் சிவனிடம் சென்றவர்கள், அவர்களை பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையின் பின்னால் மரணத்துக்கு பின்னால் நாங்கள் அவரிடம் சென்று அடைந்து விடுவோம். இதை தான் நாங்கள் இறை வழிபாடு செய்கிறோமே தவிர, நாங்கள் செய்வது இறை வழிபாடு. ஆனால் மதங்களில் இருப்பது பல குழப்பங்கள் இருக்கிறது. இந்த மதங்கள் பார்த்தா இந்த இறை வழிபாட்டுக்கு எதிராகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இது கடவுள் என்ற பெயரை சொல்லி, கடவுள் என்ற பெயரானது அனைத்து இறைவனுக்கும் அனைத்து சிவனுக்கும் எதிரான ஒரு சொல். கடவுள் என்ற சொல்லை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். இதை உங்க வச்சுக்கிட்டு
இந்த சாமியை கும்பிடக்கூடாது, அந்த சாமியை கும்பிடக்கூடாது, இந்த வேதம் சொல்கிறதான் கரெக்டு, இந்த மதத்துக்காரங்க அந்த மதத்துக்காரங்க கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பிற்போக்குத்தனமான ஒரு சுயநலமான ஒரு மதங்கள் இது எல்லாமே. இது வந்து ஒரு காலம் அந்த மதத்துக்காரங்களால் அவங்க இறைவனிடம் எப்பொழுதுமே போய் சேர முடியாது. ஏனென்றால் அங்கே இருப்பது இறைவன் அல்ல, அது கடவுள். அந்த கடவுள் எல்லாமே அவர்கள் முன்னோரால் அடையாளம் காட்டப்படவில்லை, யாரால் அடையாளம் காட்டப்பட்டது என்று கூட உங்களுக்கு தெரியாது. அது எழுத்தில் எழுதி வைத்தவர்களால் சொல்லப்பட்டுள்ளது, அதுக்கான மெய்ச்சான்று எதுவுமே கிடையாது. இந்து போல போலி மதங்களிலிருந்து வெளியேறி மீண்டும் உங்கள் தாய் மதத்துக்கு திரும்புங்கள், அதாவது தாய் மதம் என்று கூறக்கூடாது, உங்கள் இறை வழிபாட்டுக்கு நீங்கள் திரும்புங்கள் அப்படின்றது இந்த காணொலி மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம். இந்த சூழலில் வந்து மத பிரச்சாரங்கள், போலி மத பிரச்சாரங்கள் தெருவு தெருவுக்கு, குறிப்பாக கிறித்துவ மதம் ஒவ்வொரு வீதிக்கும் வந்து எங்கள் மக்களை திசை திருப்பி தவறான போதனைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எதிராக எங்களை பாதுகாத்து கொள்வதற்காக இது போல வீடியோக்கள் நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை உணர்வோம், சத்தியத்தை அறிவோம், சத்தியத்தை உரைக்கச் சொல்வோம். ஜாதிகளில் இருக்கும் இறை தத்துவமே உலகில் உயர்ந்த இறை தத்துவமாகும். இது ஒன்றே மெய்யியல் ஆகும். இதன் வாயிலாகவே ஒவ்வொரும் தன்னுடைய சிவனை சென்று அடைய முடியும் என்பதை இந்த காணொலி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே விஷயம் புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிகமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நன்றி. நான் மீண்டும் வேற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். மானுட பாவம் ஒன்பது குடில்களும் மாரடி உடம்பும் தவறாதகின் பட்டரத்து எட்டு